கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். பிரியமானவர்களே, இன்றைக்கு குட் ஃப்ரைடே. உலகமெங்கும் ஆண்டவருடைய உன்னதமான தியாக மரணத்தை குறித்து தியானிக்கின்ற நாள். மனுக்குலத்திற்காய் அவர் தன்னை பலியாய் கொடுத்த நாள், மனுக்குலத்தின் மீட்பின் நாள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை இந்த பூமியில் பலியாய் கொடுத்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் பழுதற்ற குற்றமற்ற தம்முடைய இரத்தத்தினால் மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவருடைய இரத்தம் பாவ விமோட்சனம், மனுக்குலத்தின் சாபத்தின் மீட்புக்காய் சிந்தப்பட்ட உன்னதமான இரத்தம். இயேசுவின் இரத்தமே அல்லாமல் மீட்பு இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நினைப்பூட்டப்படுகிற ஒரே இரத்தம் இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தம் இரக்கத்தின் இரத்தம், சமாதானத்தின் இரத்தம், மனுக்குலத்தை மீட்கும்படி தேவனே அனுப்பின தம்முடைய ஒரே பேரானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆகவே மனுக்குலம் மீட்கும்படி ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் இரத்தம் சிந்தின இந்த நல்ல நாளை தான் நாம் நினைவு கூறுகிறோம். உலகமெங்கும் திருச்சபைகளில் இந்த நாட்களில் அவர்கள் ஆண்டவருடைய தியாகத்தை நினைவு கூறுகிறார்கள். 40 நாள் ஜெபம், சிலுவை தியானம், பல காரியங்கள் செய்யப்படுகிறது. எல்லாவற்றிற்காய் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டது எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். நம்ம வாழ்வில் இயேசுவின் இரத்தம் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கொண்டு வந்திருக்கிறது. என்னாலும் ஆண்டவருடைய இரத்தத்தை நினைவு கூறுங்க. என்னாலும் இயேசுவின் இரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துங்க. பிள்ளைகள் குடும்பத்தில் வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும், எசப்பாவுடைய இரத்தம் என் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். அசுத்த ஆவிகளும் அசுத்த வல்லமைகளும் சாபங்களும் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை ஆளாதபடி உம்முடைய இரத்தம் அவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபியுங்க. வேதத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அந்த வீட்டிற்குள் மரணம் வராமல் பாதுகாத்தது என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் இரத்தமும் நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவரையும் அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தையும் நாம் நம்பணும், விசுவாசிக்கணும். எல்லா இடத்திலும் இயேசுவின் இரத்தத்தை நாம் பயன்படுத்தணும். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அந்த உன்னதமான அந்த பாதையில் நாம் செல்லணும் என்று தான் உங்களோடு கூட நான் இந்த குட் ஃப்ரைடே நாளில் ஆண்டவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உண்மையாகவே ஆண்டவர், நான் உனக்காய் இரத்தம் சிந்தினேன், நான் உனக்காய் என் ஜீவனை கொடுத்தேன், மகனே மகளே நீ என்ன செய்யணும்
அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் தேவ செய்தியாய் கொண்டு வருகிறேன். கலாத்தியர் 6:14 இப்படி வார்த்தை சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவது இல்லை. ஏனென்றால் மனுக்குலத்தின் மீட்பு அந்த சிலுவையிலே தான் கிடைத்தது. ஸோ அந்த நான் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்லுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உன்னதமான தியாக மரணத்தை, மரமாகிய சிலுவையை அல்ல, ஆண்டவருடைய மரணத்தை. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து எனக்காய் பாராட்டின அந்த உன்னதமான காரியத்தை நான் நினைவு கூறுகிறேன். வேதத்தில் எங்கெல்லாம் சிலுவை என்று வருகிறதோ அது இயேசுவை குறிக்கிறது. சிலுவை என்று எழுதப்படுமானால் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன் என்றால் சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தை, அந்த தியாகத்தை, அதை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுகிறேன். சரி, ஆண்டவர் நமக்கு என்ன உபதேசித்தார்? மத்தேயு 10:38 வாசிக்கும் பொழுது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு மட்டும் சிலுவை, எனக்கு மட்டும் பாடு, எனக்கு மட்டும் ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு, அப்படி அல்ல. உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிலுவை உண்டு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிலுவையின் அனுபவம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இயேசுவை பின்பற்றுகிற ஜீவியம். இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கும் நடக்கும். இயேசு எந்த பாதையில் அவர் போனாரோ அந்த பாதையில்தான் நாமும் செல்வோம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல நாளில், இந்த குட் ஃப்ரைடே, இந்த இயேசு சிலுவையிலே மரித்த இந்த நாளிலே நீங்களும் நானும் எதை நாம் நினைக்கணும்? இயேசு பாடுபட்டார், இயேசு கஷ்டப்பட்டார், இயேசு மரித்தார். ஆம், அது உண்மை, அது சத்தியம். ஆனால் ஆண்டவர் இந்த பாதையிலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து போகும் பொழுது என்னை பின்பற்று, சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவை என்பது தியாகம், சிலுவை என்பது பொறுமை, சிலுவை என்பது பரிசுத்தம், சிலுவை என்பது அழைப்பு, சிலுவை என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஒவ்வொருடைய சிலுவையும் வித்தியாசம். நான் அவரை போல இல்லை, அவங்க என்னை போல இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய உன்னதமான தேவ சித்தத்தின்படி நடைபெறுகிறது. சிலுவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மத்தேயு 16:23 வாசிக்கும் பொழுது, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு சிலுவை வரக்கூடாது, உமக்கு பாடுகள் வரக்கூடாது, ஆண்டவரே நீர் மரிக்கக்கூடாது, உமக்கு இதெல்லாம் நேரிடக்கூடாது. பேதுரு ஆண்டவரை நேசித்து சொல்கிறான், ஒரு மனிதனாய், ஒரு சிநேகிதனாய், தன்னுடைய குருவுக்கு, தன்னுடைய ஆண்டவருக்கு இது நேரிடக்கூடாது என்று அன்போடு தான் சொல்லுகிறான். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பிரிவை கொண்டு வருகிறார். நீ மனுஷன் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிற, தேவனுக்குரியவைகளை நீ யோசிக்கலை. பிரியமானவர்களே, தேவனுக்குரியவைகளை யோசிப்பது தான் சிலுவை. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை வரக்கூடாது என்று தான் நாம் நினைக்கிறோம். யாரெல்லாம் ஜெபத்திற்கு வராங்களோ, யாரெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறார்களோ, யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ, அவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த சிலுவையை எடுக்க மாட்டீரா, ஆண்டவரே இந்த பாடு, இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை கொடும் என்று மன்றாடுகிறோம். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ யோசிக்கிற, சரி, ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் எனக்குன்ற ஒரு தேவ சித்தம் இருக்கு. அவங்களுடைய ஜீவியத்தில் அவங்க நிறைவேற்ற வேண்டிய ஒரு பரலோக சித்தம் இருக்கு. அதனால்தான் இந்த பாதையில் போகிறார்கள். அதனால்தான் இந்த கஷ்டம் மாறலை. இந்த போராட்டம், இந்த பிரச்சனை அவர்களை சில காலம் பாதிக்கும். சில காலம் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவ சித்தம் நடைபெற்று அவர்கள் வெற்றி எடுக்கணும். சிலுவையிலே அவர்கள் தோத்துடக்கூடாது. சிலுவை சுமப்பதிலே அவர்கள் பின்மாற்றம் அடைந்துடக்கூடாது. சிலுவை கஷ்டமானது, ஆனால் இந்த பாதையில் பிதாவாகிய தேவன் எனக்கு இந்த பாதையை அனுமதித்தார். பேதுரு, நீ விரும்பலை, என்னை நேசிக்கின்றாய், ஆனால் தேவ சித்தம், நான் இந்த பாதையில் போகணும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பிதாவே உங்கள் சித்தம் நடக்கட்டும், பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை தாரும், எங்களை தீமை நின்று ரட்சித்து கொள்ளும், உண்மை. ஆனால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய சிலுவை ஒன்று மனுஷனுடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்கிறது. அந்த சிலுவையை நாம் எவ்வளவு சிறப்பாய் சுமக்கின்றோம், அந்த சிலுவையில் நாம் எந்த அளவு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம், அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்த வெற்றியின் பாதை. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சிலுவை நீண்ட காலத்துக்கு இருக்காது. காலமெல்லாம் சிலுவையை சுமந்து துன்பப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த சிலுவைக்கு என்று ஆண்டவர் கொஞ்ச காலத்தை உங்கள் லைஃப்பில் வைத்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கலாம். ஆனால் அந்த சிலுவை சுமக்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஜெபியுங்க. அதை தான் ஆண்டவர் செய்தார் கெட்செமனே தோட்டத்தில். பிதாவே உங்கள் சித்தம் நடைபெறட்டும். இந்த குட் ஃப்ரைடே செய்தி, இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து அதை மிக ஆசீர்வாதமாய் முடித்திட்டார். மகனே, நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய சிலுவை உண்டு. ஆண்டு செல்றாரு, தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் சிலுவையை சுமக்கவே முடியாது. இன்றைக்கே இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், ஆண்டவரே நான் எதை வெறுக்கணுமோ, நான் எதை சரிப்படுத்தணுமோ, எந்த காரியம் வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் சீர்படுத்தப்படணுமோ அது சீர்படட்டும், எனக்கு கிருபை கொடுங்க, இந்த சிலுவையை சுமந்து என்னுடைய ஓட்டத்தை நான் சிறப்பாய் ஓட,
ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க. தேவனுடைய பிள்ளைகள் சிலுவையை சுமக்கணும். இயேசு சுமந்த சிலுவையை நினைப்பது நல்லது. இந்த குட் ஃப்ரைடேயில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த சிலுவையை சரியானபடி சுமந்து செல்ல ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகமும் கிருபையும் ஆண்டவர் கொடுக்கட்டும். இன்னும் மார்க்கு புஸ்தகத்தில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். மார்க்கு 8:34-36. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஜனங்களை தம்முடைய சீஷர்களை தன்னிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லூக்கா 14:27 ஆண்டவர் மிக கடினமாய், இல்லாவிட்டால் மிக ஸ்திரமாய் சொன்ன ஒரு வார்த்தை. லூக்கா 14:27, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும், சிலுவையை எடுக்கணும், என்னை பின்பற்றணும். லூக்காவில் சொல்கிறாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் அவன் என்னுடைய சீஷனாய், என்னுடைய ஊழியனாய் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவர் நம்மை நிதானிக்க சொல்லுகிறார். இயேசு மரித்தார், தன் ஜீவனை தந்தார், கல்வாரியை பார்த்து மனம் கசந்து ஆண்டவரே எனக்காய் மரித்தீரே, அந்த ஜெபம், அந்த ஸ்தோத்திரம் மிக நல்லது. ஆனால் ஆண்டவர் சிலுவையை, மகனே மகளே நீ சரியாய் சுமக்கிறாயா, அதுதான் மிக முக்கியம், அதுதான் மிக முக்கியம். என்னுடைய இந்த சிலுவை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய ஊழியம் பாரமாய் தான் இருக்கு. எந்த ஊழியம் பாரமில்லாத ஊழியம்? எந்த குடும்பம் பாரமில்லாத குடும்பம்? எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வேதனை இல்லை? சிலர் அதிகமாய் வேதனை படுகிறதை பார்க்கும் பொழுது மன கஷ்டமாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த உன்னத திட்டத்தை வைத்திருக்கிறார். லாசரு என்கிற ஒரு ஏழை மனுஷன், அவன் சரீரம் முழுவதும் பருக்கள், அவன் ஆகாரமில்லாதவனாய் நாய்களோடு கூட அவன் இருந்தான். அதே நேரத்தில் செல்வந்தன், அவன் சம்பூரணமாய் சாப்பிட்டு அவன் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஏழை மரித்து பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டு ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாறுகிறான் செல்வந்தன், நரகத்தில் வேதனைப்படுகிறான். பாருங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொருவருடைய வேதனைகள் வித்தியாசம். சிலர் சரீரத்தில் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சிலர் பண நெருக்கடியில் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சிலர் வேலை இடத்தில் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சிலர் ஊழியத்தில் அவ்வளவு வேதனை, மரணங்கள், எவ்வளவோ பாடுகள், பசி பசி. ஆண்டவருடைய சமூகத்தில் சில ஊழியர்களுடைய சாட்சியை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. 5 நாள் சாப்பிடாமல் இருந்தேன், 3 நாள் சாப்பிடாமல் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வீட்டில் விழுந்து கிடந்தேன். அந்த சிலுவையை ஆண்டவர் அவர்கள் சுமக்கும்படியாய் அவங்க மேலே வைக்கிறார்.
ஆனால் அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களுக்கு பஞ்சமில்லை, ஆசீர்வாதத்திற்கு பஞ்சமில்லை, ஐஸ்வர்யத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் அந்த சிலுவையின் அனுபவத்தில் அவர்கள் தேவனை பிரியப்படுத்தி விடுறாங்க. இந்த குட் ஃப்ரைடேல நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திப்போம். ஆண்டவரே, நான் சிலுவை சுமக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் செழிப்பு இல்லை. ஆண்டவரே, நான் முறுமுறுக்க மாட்டேன், நான் பிரயாசப்படுவேன், நான் கடினமாய் உழைப்பேன், நான் படிப்பேன், எனக்கு தோல்வி, எனக்கு பலவீனம், அந்த எக்ஸாம் எழுதுகிற நேரம் முடியாமல் ஆயிடுச்சுது, அந்த எக்ஸாமுக்கு போகிற நேரம் ஆக்சிடெண்ட், அந்த எக்ஸாம் நேரத்தில் பொல்லாத வியாதி, எக்ஸாம் எழுத போக முடியலை, பட்ட பிரயாசம்லாம் விருதாவாயிடுச்சே. தேவன் மேல் கோபப்படாதீங்க, தேவன் மேல் கோபப்படாதீங்க. இது சிலுவை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த சிலுவையை நான் சகித்து கொள்கிறேன். திருமணமாகலை, வராங்க பார்க்குறாங்க, இல்லை பிடிக்கலை, வேண்டாம். ஆண்டவரே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நொந்து கொள்ளாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த சிலுவையை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த சிலுவையை சகித்து கொள்ளுங்க. இந்த சிலுவைக்கு பிறகு ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு உன்னதமான மகிழ்ச்சி இருக்குது. அதே தான் எபிரேயர் 12 நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:1-2 வாசிக்கின்றேன். ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. நம்மை சுற்றி ஏராளமான சாட்சிகள் இருக்குது. சோதனைகளை பார்க்காதீங்க, உபத்திரவத்தை பார்க்காதீங்க, பாடுகளை பார்க்காதீங்க. அந்த பாடுகளுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாய் இருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன்பாய் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அதே தான் நடக்கும். ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுகிறோம். அந்த நியமித்த ஓட்டம்தான் சிலுவை. இந்த சிலுவையை கொஞ்ச காலம் சுமப்போம். சில நேரத்தில் மிக கடினமாயிருக்கும், முட்கிரீடம் சூடப்படும், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்படும், ஈட்டினால் உங்களை குத்துவார்கள், சாட்டையினால் உங்களை அடிப்பார்கள். ஆண்டவருக்கு தெரியும். நீ சிலுவையை சுமப்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ சிலுவையில் அறையப்படுவது ஆண்டவருக்கு தெரியும். உன் மீது பல பாடுகள், பல பிரச்சனைகள் இருப்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஓட்டத்தை நீ ஓடு, நேரம் வரும், சிங்காசனத்தில் நீ உட்கார வைக்கப்படுவாய். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, குட் ஃப்ரைடே நம்மை நாம் நிதானிக்கணும். இயேசு தன் காரியத்தை மிக சிறப்பாய் செய்து முடித்தார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிறவர். நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டார், நமக்காக அவர் பரிதபிக்கிறார். இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை செய்தி தருகிறார். உன் சிலுவை, நீ சுமந்து கொண்டிருக்கிற பாடுகள் சீக்கிரத்தில் முடியும். இயேசு சிலுவையிலிருந்து அவர் இறக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 உயிரோடு எழுந்தார். அவர் தமக்கு முன்பாயிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை பார்க்கலை. இன்னைக்கு நீங்களும், உங்களுக்கு முன்பாய் ஒரு பெரிய சந்தோஷம்,
ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய உயர்வு இருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் ஓடணும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை பலப்படுத்தும், ஆண்டவருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி. இயேசுவே, எத்தனையோ பேர் என் வாழ்க்கை உபத்திரவமாக இருக்கே, என் வாழ்க்கை கண்ணீராக இருக்கே, நான் ஏன் இந்த பாதையில் போகிறேன், இது நான் செய்த பாவமோ, இது என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குற்றமோ குறையோ என்று புலம்பி கொண்டிருக்கிறார்கள். அப்பா இயேசுவே, இன்றைக்கு அவர்களுடைய சிலுவையை சுமக்க அவர்களுக்கு பலன் தாரும், அவர்களுடைய சிலுவையை சுமக்க அவர்களுக்கு கிருபை தாரும். தாங்க முடியாத துயரமாக இருக்கலாம், தாங்க முடியாத வேதனையாக இருக்கலாம், ஐயோ என்னால் முடியலையேன்னு சொல்லி யோபு அங்கலாய்த்தார். ஆண்டவரே எனக்கு முடியலையே, இரவு வந்தால் எப்பொழுது பகல் வரும், பகல் வந்தால் எப்பொழுது இரவு வரும், ஐயோ என்னை பார்க்கும் பொழுது எனக்கே அருவருப்பாக இருக்கே, ஆண்டவரே இந்த சிலுவை எதற்காக வந்தது, ஏன் வந்தது, ஏன் இப்படி என்று அங்கலாய்த்த அந்த யோபுனுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்தீரப்பா. இன்றைக்கு உம்முடைய சிலுவையை, தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காய் செபிக்கிறேன், ஆண்டவரே இவர்களுக்கு நீர் உதவி செய்யணும், நீங்க உதவி செய்யணும். ஆண்டவரே பல மணி நேரம் அந்த சிலுவையை சுமந்தீர், 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினீர், இரவெல்லாம் சாட்டையினால் அடிக்கப்பட்டு உம்முடைய சரீரம் துவண்டு போனது. உமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தார்களா தெரியலப்பா. நீர் அவ்வளவு மன வேதனையில், அவ்வளவு கண்ணீரில் எங்கள் சாபத்தையும், எங்கள் அக்கிரமத்தையும், எங்கள் மீறுதல்களையும் ஆண்டவரே நீர் எடுத்துக்கொண்டீர். இன்றைக்கு நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே விடுதலையானவர்களாய் இருக்கிறோம். விசேஷமாய் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையில் தவிக்கிறார்களோ, நீர் அவர்களுடைய சிலுவையை ஆண்டவரே மாற்றும்படி செபிக்கிறேன், அவங்களுக்கு பலன் தரும்படி செபிக்கிறேன், அவர்களுடைய போராட்டம் முடியும்படி செபிக்கிறேன், அவருடைய உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படி செபிக்கிறேன். ஆண்டவர் இரக்கம் வைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைத்தருளும். அவர்கள் தங்களை வெறுத்து ஆண்டவரே உம்முடைய சிலுவையை சுமந்து உமக்கு பின்பாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். பலப்படுத்திடும் அப்பா, பலப்படுத்திடும் அப்பா, பலப்படுத்திடும் ராஜா. தனிமையில் யாரும் இல்லாமல், குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்க்க முடியாமல், சஞ்சலத்தில் கண்ணீரில் வேதனையில் இருக்கிறாங்களே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே அவர்களுக்கு இரக்கம் வரும்படி செபிக்கிறேன், அவர்களுக்கு ஆண்டவரே விடுதலை வரும்படி செபிக்கிறேன், அவர்களுடைய வியாதிகள் சுகமாகும்படி செபிக்கிறேன், அவர்களுடைய நிந்தை அவமானங்கள் மாறும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த பாரங்களை நீர் சுமந்து கொள்ளும், நீர் இந்த வியாதிகளை ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும், நீர் இந்த போராட்டங்களை எடுத்துக்கொள்ளும். முடியலப்பா, வாழ முடியாமல் தத்தளிக்கிறாங்க, பிரச்சனையின் மத்தியில் தத்தளிக்கிறாங்க. எங்களுக்கு குட் ஃப்ரைடே ஒரு நம்பிக்கை, எங்களுடைய மீட்பின் நாள் அது, எங்களுடைய ரட்சிப்பின் நாள் அது, எங்களுடைய நம்பிக்கையின் நாள் அது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் என்னோடு இணைகிற தேவ பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும், அவர்களுக்கு இறங்கிடும், அவர்களுக்கு மனம் இறங்கிடும், ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கிடும், அவர்களுக்கு இன்றைக்கு சுகமாக்கிடும். அந்த நேரத்தில் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று ஆண்டவரே வியாகுலப்பட்ட மனிதனுக்கு ஆறுதல் சொன்னீர், அவன் பாவத்தை மன்னித்தீர்.
அழாதே, அதோ உன் மகன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த அருமை தாயாரை ஆண்டவரை சமாதானப்படுத்தினீர். இந்த ஜப வேலையில் யார் யார் சமாதானம் ஆகணுமோ, யார் யாருக்கு சுகம் கிடைக்கணுமோ, யார் யாருடைய பிரச்சனைகள் தீரணுமோ, யார் யார் உம்மை நோக்கி இயேசுவே என்று கதறுகிறார்களோ, அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கும்படி செபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் நாளாயிருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் சிலுவையை நீர் இலகுவாக்கி கொடும். அந்த சிலுவையை இலகுவாக்கிக் கொடும். அவங்க அந்த சிலுவை பாடுகளை என்றோடு முடிக்க உதவி செய்யும். அவங்களுக்கு இன்னையிலிருந்து அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுதே அவர்கள் மேலே இறங்கி ஒரு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சிலுவை முடிந்தவுடன் உயிர்த்தெழுதல் வந்ததே, இப்பொழுதே அவர்களுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பி விடுதலையாக்கும். சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் பிள்ளைகளை நிரப்பிடட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உங்களை நிரப்பும். காட் பிளெஸ் யூ. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் குளோரி, N4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி, 628-0001. உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: 0461-420-0675 மற்றும் 822-00-141-77. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 1202135-00-00-0315, பேங்க் கரூர் வைசியா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி, IFSC கோட் KVBL 0001202. தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.